பொதுமக்கள், அரசியல்வாதிகள், காவல்துறையினருக்கு திமுக ஆட்சியில் பாதுகாப்பில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் 7.5% மருத்துவ இடஒதுக்கீட்டில் இடம் பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி ஸ்டெதஸ்கோப் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு எல்லோருக்கும் ஜனநாயக உரிமை உள்ளது என்றார். திமுக ஆட்சியில் தொழில் முதலீடுகள் குறித்த விவரங்கள் வெளிப்படைத்தன்மையாக இல்லை என்றும், அதனால்தான் அனைத்து எதிர்கட்சிகளும் வெள்ளை அறிக்கை வேண்டுமென கோரிக்கை விடுத்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி கூறினார். சீர்கெட்டு விட்டது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் வெளிக்குடுமை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. நாங்களும் தினந்தோறும் அறிக்கையின் வாயிலாக சுட்டி காட்டிட்டுக்கிறேன். ஆனால் அந்த விடியா திமுக ஆட்சியில் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் அந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தில், ஒரு பொம்மை முதலமைச்சர் அந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தில், சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய அரசு, இந்த அரசு அரசியல்வாதிக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, காவல்துறைக்குமே பாதுகாப்பு இல்லை.